Hello all, welcome to PriSara. So in this video, we have a beautiful and super blouse. And the most important thing is it has a grand look. And in this video, tracing or simple beginners could in the video pathate, they mother in a tripan and the blouse on the easy upanilla. So either one the patina or pink color blouse, sari one the blue color, so another blue color thread chain stitch on the Nikasuti potter game and conjo beadwork on the number blue color use panaporo. Ilatin a common sari and blouse or a color ricabina in the in an area full away patina, gold and white kundan stones on the use panaporo. So completely owning a gold work panakota, rumba beautiful arco, especially dark colors lending up pandina or red, maroon, pink. Green bottle green in the madri dark colors la in the design choose panninga romba beautiful ah irukum. So plain sarees adukapra or trending ana sarees ella sarees kume in the design vandu match agum ina common ana or design da ellathukume match agum. So first pathinga ungalku endalavuk distance venumo andalavuk distance la vandu first lines potukonga avlo dhaan idoda tracing. So or half inch illa 1 inch abingiradhu romba doorama poidum illa romba nerukama irundhuchuna andha stones vandu idikum. So appdi illama correct ah ungalkitta size enna stone because andha square stone vandu ungalku பெருசா இருந்துச்சுனா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த டிஸ்டன்ஸ வந்து பிளான் பண்ணிக்கோங்க இல்ல சின்ன ஸ்டோன் இருந்துச்சுனா அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க சோ இது வந்து border இருக்கக்கூடிய gold border இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன்ஸ் ஸ்கொயர் ஷேப்ல எடுத்துக்கேன் இது வந்து நல்ல வந்து ஷைனிங்கா நிறைய கட்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ஸ்டோன்ஸ் சோ அந்த ஸ்டோன் அதுக்கு அப்புறம் சுத்தி பாத்தீங்கனா ஒரு லைன் sugar bead நான் கொடுக்கிறேன் இன் கேஸ் sugar bead வேணும்னா நீங்க வந்து வெறும் chain stitch கூட கொடுக்கலாம் பட் sugar beads இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் so lines மட்டும் draw பண்ணிட்டு இந்த மாதிரி first lines க்கு sugar beads அதுக்கு அப்புறம் குந்தன் stones க்கு நம்ம sugar beads out கொடுத்துறலாம் கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய bead அத சுத்தி ஒரு லைன் ஜர்தோசி அதுக்கு அப்புறம் மூணு beads again பெரிய beads ஏ யூஸ் பண்ணிருக்கேன் so இவ்ளோதான் ரொம்ப simple and easy and இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு flower மாதிரி கொடுத்து குந்தன் stones வந்து ஒட்ட போறோம் so நிறைய பாத்தீங்கன்னா இதெல்லாம் குந்தன் stone work உம் bead work உம் தான் ஜர்தோசி வந்து பாத்தீங்கன்னா அந்த கீழ அந்த round க்கு மட்டும் அந்த bead க்கு மட்டும் நம்ம outline-ஆ கொடுத்துறோம் so உங்களுக்கு mixed of எல்லா colors மே வரும் and ரொம்பவே budget friendly ஆவும் இருக்கும் பார்க்கிறதுக்கு ரொம்ப grand ஆவும் இருக்கும் so இந்த blouse நீங்களும் book பண்ணனும் நினைச்சீங்கன்னா contact பண்ணுங்க so எங்களோட blouse piece லேயும் நாங்க உங்களுக்கு work பண்ணி உங்களுக்கு stitching உம் பண்ணி கொடுத்துருவோம் measurements நீங்க whatsapp ல share பண்ணா போதும் நாங்களே stitching உம் பண்ணி கொடுத்துருவோம் இல்ல நீங்க டெய்லர் ஷாப் இல்ல நீங்களே டெய்லர் ஸ்டிட்ச் பண்ணிப்பீங்க அப்படினாலும் நாங்க work மட்டும் பண்ணி கூட நிறைய ஷாப்ஸ் க்கு வந்து பெங்களூர்லயும் சரி வெளி வேற ஊருக்குமே நாங்க வந்து பண்ணி கொடுத்துட்டுறோம் நிறைய டெய்லர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்க வந்து பண்ணி கொடுத்துட்டுறோம் ஏனா நாங்க own manufacturing அதனால உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல கிடைக்கும் ஸ்டார்டிங் பாத்தீங்க எங்க கிட்ட ஆரி வர்க் ப்лауஸ் just 550 ரூபீஸ் தான் சிம்பிள் பீட் வர்க் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி ப்лауஸஸ்மே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நாங்க பெஸ்ட் பிரைஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டுறோம் இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் ரெகுலரா நீங்க ஆர்டர்ஸ் கொடுத்தீங்க அப்படினா இன்னுமே வந்து பெஸ்ட் பிரைஸ்ல நாங்க பண்ணி கொடுப்போம் நிறைய ஷாப்ஸ் அண்ட் பூட்டிக்ஸ்க்கு நாங்க பண்ணி கொடுத்துட்டுறோம் நீங்களும் வந்து டெய்லர் ஷாப் வச்சிருக்கீங்க ஒரு ஆரி எம்ப்ராய்டரி manufacturer வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா कांटेक्ट பண்ணுங்க நம்பர் வந்து மேல ஸ்கிரீன்ல இருக்கு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்ஜ் முடிறது வந்து फ्लावर மாதிரி சோ சென்டர்ல ஒரு பெரிய பீட் சுத்தி ஒரு 5 பீட்ஸ் இல்ல 6 பீட்ஸ் வெச்சீங்கனா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா ஒரு फ्लावर மாதிரி ஃபார்ம் ஆயிடும் இப்போ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் ग्लू வச்சிட்டு இருக்கேன் குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டிறதுக்காக சோ குந்தன் ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா ஐ ஷேப் ஸ்டோனும் திலகம் ஷேப் ஸ்டோனும் ஒட்ட போறோம் so full of வந்து stone work உம் bead work உம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ಜಾಸ್ತಿ எடுக்கும் ஏன் பாத்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டா நம்ம டிசைன் பண்றோம்ல அதனால சோ எப்பவுமே வந்து கண்டினியூஸ் டிசைன் இருக்கு செப்பரேட் டிசைன் இருக்கு கண்டினியூஸ் டிசைன் அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த neck முடிற வரைக்கும் ஒரே மாதிரி போட்டுட்டே வருது இது வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் டிசைன்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோன் ஓட்டணும் அதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்கணும் மறுபடியும் ஃபேப்ரிக் ஓட்டணும் ஸ்டோன் ஓட்டணும் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது வரதுனால ஸ்ப்ளிட் டிசைன்ஸ் கொஞ்சம் இது வந்து டைம் ಜಾಸ್ತಿ எடுக்கும் because நம்ம ஃபேப்ரிக் ग्लू ஒட்டிட்டு ஸ்டோன் ஒட்டிட்டு கொஞ்சம் காயணும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த வர்க் பண்ண முடியும் அந்த மாதிரி கொஞ்சம் டைம் டேக்கிங்கா இருக்கும் பட் பார்க்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாவும் அழகா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் வந்து கோல்ட் கலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் gold இப்ப எல்லா கலர்ஸ்லயே உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்குது சோ அப்ப நான் கத்துக்கிட்ட டைம்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸே கிடையாது and இப்போ பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டيز ஆஃப் ஸ்டோன்ஸ் and எல்லா கலர்ஸ் எல்லாமே சைஸ் எல்லாமே அவேலபிளா இருக்கு மார்க்கெட்ல நீங்க வந்து எது வேணுமோ நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் பட் மெயின் பாத்தீங்கன்னா நம்ம என்ன கலர் பீ யூஸ் பண்றோம் அந்த கலர் காம்பினேஷன் சாரிக்கு ஏத்த மாதிரி அந்த கலர் காம்பினேஷன் எப்படி சாய்ஸ் பண்றோம் and எந்த இடத்துல எந்த மெட்டீரியல் யூஸ் பண்றோம் அப்படிங்கறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஏதாவது டிசைனை வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணும்போது ஈஸியா நம்ம அதுல என்ன யூஸ் பண்ணிருக்காங்களோ பார்த்து அப்படியே பண்ணிரலாம் பட் புதுசா நம்ம ஒரு டிசைன் கிரியேட் பண்ணும்போது எதை எங்கங்க கரெக்ட்டா யூஸ்
யூஸ் பண்ணணும், எந்த கலர் காம்பினேஷன்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணணும். அப்போ தான் நம்மளோட டிசைன் வந்து பார்க்க அழகாக இருக்கும். சில பேர் அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பட் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப கலர் கலராக யூஸ் பண்ணிடுவாங்க, அது வந்து ரொம்ப கிளம்சியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக பார்த்து ஒன்று நம்ம வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் மேலே தெரியுற நம்பருக்கு. பிகாஸ் நாங்கள் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸு மெயினாக நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஒரு ஸ்டிச்சை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சை எப்படி ஒரு டிசைனில் அப்ளை பண்ணுறது, அந்த ஸ்டிச்சை வச்சு என்னென்ன மாதிரியே டிசைன்ஸ்லாம் நம்ம போடலாம், எந்தெந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணலாம், அண்ட் மெட்டீரியல்ஸ் என்ன மாதிரிலாம் சூஸ் பண்ணலாம், என்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா நாலேஜுமே நம்ம கொடுக்கறதுனால எண்ட் ஆஃப் த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அவங்களோட ப்ளவுசஸ் ஆகட்டும் இல்லை கஸ்டமரோட ப்ளவுசஸ் ஆகட்டும் ஓனாக டிசைனை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. எங்களோட மெயின் மோட்டிவ் பார்த்திங்கன்னா ஓன் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து அவங்களோட டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும், நிறையா கஸ்டமர்ஸ் வந்து தேடி வருவாங்க. ஸோ ஏதாவது டிசைனை பார்த்து பார்த்து காப்பி பண்ணுறத விட ஓன் டிசைன்ஸ், இப்போ சாரீ கொண்டு வந்து காட்டி இந்த சாரியில் இருக்க டிசைன் அப்படியே ப்ளவுஸில் போடுங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம், அந்த கஸ்டமர் சொல்கிற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அந்த டிசைனை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வித் பிஸ்னஸ் டெக்னிக்ஸோடு நாங்கள் வந்து டே ஒன்லேருந்தே டிசைன் அப்ளிகேஷன் அண்ட் பிஸ்னஸ் டெக்னிக்ஸோடு நம்மளோட கிளாஸஸ் இருக்கும். ஸோ போத் ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இன் கேஸ் வந்து நீங்கள் பெங்களூரில் இல்லை வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வீக்கெண்ட் பேட்சும் இருக்குது, வீக் டேஸ் பேட்சஸும் இருக்குது. அண்ட் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் அண்ட் கன்னடா மூணு லாங்குவேஜ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏ டு இசட் கம்ப்ளீட் கோர்ஸை பேசிக் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டிச்சிங் நாலேஜ் இருந்தாலும் சரி இல்லை எம்ப்ராய்டரி நாலேஜ் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த கோர்ஸ் தாராளமாக எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம், ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ பேசிக்லேருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் வரைக்கும் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ராயிங் டெக்னிக்ஸ் இந்த ட்ரேசிங்கு இது எல்லா டெக்னிக்ஸுமே சேர்த்து உங்களுக்கு கோர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த கோர்ஸ் முடித்தோடனே உங்களுக்கு நீங்களே உங்களோட ஓன் ப்ளவுசஸ் கஸ்டமர் ப்ளவுசஸாக வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம், நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணவும் ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நீங்கள் வந்து கடை வைக்கணும் ஷாப் வைக்கணும்லாம் தேவையில்லை, ஆன்லைன் மூலயமாவே எப்படி வீட்டில் இருந்தபடியே வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து உங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி தான், இந்த ஒரு கலை வந்து ஒரு தொழில் மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டு இதை வச்சு எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி க்ரோ ஆகுறதுன்னு உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ட்ரைனிங்லேயும் நாங்கள் டீச் பண்ணுவோம். வித் ஆல் த எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இது ஃபுல்லாகவே வந்து நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்தோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஏ டு இசட் கம்ப்ளீட் கோர்ஸு வித் பிஸ்னஸ் ட்ரைனிங் ட்ரேசிங் டெக்னிக். இப்போது ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ராய்டரி வெரைட்டிஸு, உங்களுக்கு சிலபஸ் வேணும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வேணும் அப்படின்னா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். இப்போ பாருங்கள் குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு, மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃபைனல் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயாச்சு. இந்த பீட்ஸ் பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதோட ட்ரேசிங்குமே ரொம்ப சிம்பிள், ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெறும் லைன்ஸ் மட்டும்தான், வேறு எந்தமே கிடையாது. நீங்கள் நெக் லைன் கூட எது வேணாலும் போட்டுக்கலாம், லைக் ஒரு பாட் நெக் போடலாம், ஒரு லீஃப் நெக் போடலாம், எந்த நெக் ஷேப் வேணாலும் போட்டு இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணலாம். பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ரொம்ப அந்த கலர் காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா ப்ளூவும் நிறைய நான் கொண்டு வரல. ஸோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ஸ்லீவ்ஸில் மட்டும் புட்டா சின்ன சின்ன ஐ ஷேப் ஸ்டோன் கொடுத்து ஒரு புட்டா மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பேக் நெக்லாம் அவங்க பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க, ஸ்லீவ்ஸில் மட்டும்தான். ஸோ ரொம்ப கிராண்டாக பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் டிசைன். ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸஸ் கஸ்டமைஸ் பண்ணணும், கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.